நாட்டில் கொரோனா தொற்றை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 3 கோடியை எட்டியுள்ளது. கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவ தொடங்கியதிலிருந்து பரிசோதித்தல், கண்டறிதல், கட்டுப்படுத்துதல் என்ற அடிப்படையில் மத்திய அரசு சுகாதாரத்துறை வாயிலாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதன்படி நாட்டில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நாடு முழுவதும் ஒரே நாளில் 731,000 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 57,584 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். 10 லட்சம் பேரில் 21,000 நபர்களுக்கு தற்போது வரை கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களின் விகிதமும் 1.92% குறைந்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.